நமசிவாயம் சிவாய நமக. வாழ்க வளமுடன். சித்தகள் அருளாலும் சிவன் அருளாலும் என்னுடைய உபாசன தெய்வம் சிஷ்ட கணபதி அருளாலும் வாழ்க்கையில் எல்லா வளனும் எல்லா சுபச்சங்களும் பெறுக. இந்த நேரத்தில் வேண்டி வணங்கி இறைவனை அருளை வேண்டுமாறு அனைவரும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பதிவு உச்சிஷ்ட கணபதி குடும்பத்தில் உள்ளவர்கள் பண்ணலாமா? குடும்பத்தில் உள்ளவர்கள் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா? அல்லது எனக்கு சிறிய வயதாக இருக்கிறது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு இருக்கு சுவாமி, 30 வயசு இருக்கிற சாமி, நான் குடும்பத்தில் இருக்கேன், 28 வயசு தான் ஆகுது, ஆனால் இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறது, ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உச்சிஷ்ட கணபதியை நான் வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதே போல உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் குடும்பம் கெட்டுவிடும் என்று சொல்கிறார்களே, உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் வந்துவிடும், துஷ்ட சக்திகளாம் நம்மை ஆளும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்பொழுது இதை நான் செய்வதால் பாதிப்பு இருக்கிறதா என்று நிறைய பேர்கள் கேட்டுள்ளார்கள். அதற்கான பதிவாக இந்த பதிவு இருக்க வேண்டும் என்று அடியேன் இந்த பதிவை பதிவிடுகிறேன். உச்சிஷ்ட கணபதி அருளாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர் கெட்டவர் என்று நான் யாரையும் கேள்விப்பட்டது கிடையாது. எப்பொழுது கெடுகிறார்கள் என்றால் அது தவறான கருத்துக்களை ஒரு சிலர் பதிப்புள்ளார்கள், ஒரு சிலர் தவறான முறைகளை பின்பற்ற சொல்கிறார்கள். அப்படி அந்த தவறான முறைகளை பின்பற்றியதாலும் தவறான முறையில் பூஜைகள் செய்தாலும் கஷ்டப்பட்டவர்கள் தான் உண்டே தவிர உச்சிஷ்ட கணபதியால் வழிபாடு செய்தலால் கஷ்டப்பட்டார்கள் என்பது கிடையாது. உச்சிஷ்ட கணபதி யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்றால், சுவாமி எனக்கு திருமணம் ஆகவில்லை, திருமணம் ஆக வேண்டும், 36 வயது ஆகிவிட்டது, எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று அந்த திருமணத்திற்காக வேண்டி பூஜை செய்து ஒரு சில போராட்டங்கள் அனுபவித்தாலும் அதன் பிறகு 36 வயதில் திருமணம் ஆகியவர் உள்ளம் நம்மளுடைய ஆத்மீக மையத்திலே உண்டு. அதே போல சுவாமி எனக்கு குழந்தைகள் இல்லை, அதாவது 20 வருடம் ஆகிய குழந்தைகளை, அல்லது 40 வருடமாக 40 வயது ஆகிறது எனக்கு குழந்தைகளை, அதே போல என் மாமியார் என்னை குழந்தைகளை என்று மலடி என்று திட்டுகிறார்கள், இப்போது நான் என்ன செய்வது என்ற நிலையில் இருந்தவர்கள் கூட இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பலன் கெட்டுள்ளார்கள். இதுக்கான விளக்கமும் சொல்ல வருகிறேன். அதற்கு பிறகு எனக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை, அதாவது தொழிலில் 4 தொழில் செஞ்சேன், தொழில் முடங்கி போச்சு, அதே போல எனக்கு உதவியின் வந்தவர்கள் எல்லாமே நமக்கு உபதிரம் தான் செய்தார்கள், என்னிடம் வேலை செய்தவர்கள்லாம் என்னிடம் பணம் பறித்து கொண்டு விட்டு கடைசியில் எனக்கு ரோட்டிலே நிராத பாணியாக விட்டு விட்டார்கள் என்றெல்லாம் புலம்பி வந்தவர்கள் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்துள்ளார்கள், பலனும் கண்டு உள்ளார்கள். சமீபத்தில் கூட ஒருவர், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், அதாவது 2.5 லட்சம் ரூபாயில் வேலை பார்த்துருந்தேன், அந்த எங்கள் 4 லட்சம் ரூபா வேலை தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அந்த வேலையை விட்டுட்டு வந்து 1 மாதத்தில் என்ன நிராத பாணியை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ 50,000 ரூபாயில் வேலை பார்த்தேன். கஷ்டம்னு வந்த ஒரு நபர் கூட இன்று நம்முடைய பீடத்தில் வந்து உச்சிஷ்ட கணபதி வாங்கி ஒரு 2 வாரம் தான் ஆகுது, இப்போ உச்சிஷ்ட கணபதியுடைய அருளாலே எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்கும் போது உச்சிஷ்ட கணபதி உயர்வை தருவார் என்பதை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு கேள்வியும் கிடைக்கவில்லை. இது அனுபவ பாடம். அதே போல் உச்சிஷ்ட கணபதி யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்று சொன்னேன், அது எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால், அதாவது எனக்கு திருமணமாகவில்லையா செய்யலாம், குழந்தை இல்லையா செய்யலாம், பொருளாதாரம் இல்லையா செய்யலாம், அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கஷ்டங்களாக இருக்கிறதா செய்யலாம், அதே போல் குடும்பத்தில் ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற அவதிகள் இருக்கிறது, எத்தனையோ வைத்தியர்களிடம் எத்தனையோ மாந்தையிடம் சொல்லிட்டு எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஆனால் யார் செய்தால் பலன் கிடைக்காது என்றால், சீட்டு பந்தயத்தில் நான் பணம் போடுகிறேன், எனக்கு ஒரே நாளில் கோட்டீஸ்வரன் ஆக வேண்டும் என்று போட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் செய்த கூலி, அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீர்கள், இப்பொழுது ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், எனக்கு 25,000 ரூபா சம்பளம் வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு தேவையான தகுதி தான், அதாவது இரட்டிப்பு லாபம் என்பது தேவையான தகுதி தான், கோடி கணக்கில் குவிய வேண்டும் என்பது தான் அநாகரிகம். ஆனால் நான் ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் செய்கிறேன், ஆனால் எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு 10 கோடி ஆக வேண்டும், அதற்கான உழைப்பு என்கிட்ட இருக்கிறது, அதுக்கான ஊதியம் இல்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் வேலையே செய்ய மாட்டேன், யாராவது ஒருவன் எடுத்து செல்கூடிய பணம் திருடு போய் எனக்கு கிடைத்து விட வேண்டும் உச்சிஷ்ட கணபதியால் என்றால் கண்டிப்பாக கிடைக்காது.
அதே போல ஒரு மங்கையை அடைய வேண்டும் உச்சிஷ்ட நமதி என்றாலே இச்சைக்கு இடையே போயிட்டவர் நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அதாவது அந்த பெண் என்னை விரும்புகிறாள், நான் அவரை விரும்புகிறேன், இருவருக்கும் 5 வயதும் 3 வருடம் பழக்கங்கள் இருக்கிறது, அவரை அடைய வேண்டும் என்றால் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் கிடைக்கும், ஆனால் மாற்றான் மனைவிக்காகவோ அல்லது நம்முடைய சுற்றி உள்ள நபரையோ மணக்குவதற்கோ இணங்க வைப்பதற்காகவோ உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக துன்பங்களும் கஷ்டங்களும் நேரும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குடும்பத்தில் உள்ளவர்கள் முறையாக ஒரு உச்சிஷ்ட கணபதி உபாசகர்கள் மூலமாக உச்சிஷ்ட கணபதியுடைய மூல மந்திரத்தை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஸ்தி பிசாசிரிக்கை என்ற மந்திரத்தை மூல மந்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா அஸ்தினா யானை, பிசாசி என்றால் அழைக்க முடியாததுன்னு அர்த்தம். இதில் என்ன இருக்குது, அடக்க முடியாது யானை என்ன அடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அடக்க முடியாத யானை அடக்குதல் என்றது ஒரு மூல மந்திரமா அல்லது பீஜ மந்திரமா என்று கேட்டுமானால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அஸ்தி என்பது யானை, அதே போல கர்மா என்றும் சொல்லலாம், அடக்க முடியாத கர்மாவை அடக்குதல், நம்முடைய கர்மாவை அடக்கக்கூடிய ஒரு மந்திரமே தவிர உச்சிஷ்ட கணபதிக்கான மூல மந்திரம் கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளலாம். இதுக்கான அர்த்தம் என்று பார்த்தோம்னா இதுதான் உண்மை. அப்போ அதுக்கான மூல மந்திரங்களும் பீஜக மந்திரங்களும் அதுக்கான கரெக்டான நைவேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். அதே போல குடும்பத்தில் உள்ளவர்கள் அசைவ படைவர்களை தவித்து விட்டு தேனையும் தேனும் வைத்து வழிபாடு செய்தீர்களாலே உச்சிஷ்ட கணபதியோட அனுகிரகம் கிடைக்கும். அதே போல அதுக்கான பூஜை செய்யக்கூடிய நேரங்கள், அதே போல குடும்பத்தார் அதாவது மனை கணவன் மனைவியாக இருந்து உச்சிஷ்ட கணபதியை சேர்ந்து வழிபாடு செய்வதனால் பலனே தவிர இருவரும் இச்சை வாய்ப்பில் இருந்து விட்டு உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யலாம் என்பது தவறான கருத்துகள். இதை யாரும் நம்ப வேண்டாம். இறைவனை வழிபாடு செய்வதற்கு பக்தி தான் அவசியமே தவிர பரவச நிலை அவசியம் கிடையாது என்பதை உணர்ந்து வழிபாடு செய்தீர்களால் நல்ல பலனை கிடைக்கலாம் என்பது இந்த நேரத்தில் வேண்டி வணங்கி கொண்டு, யாரும் மூட நம்பிக்கைகளை நம்ப வேண்டாம். இது மாதிரியான தவறான பதிவுகளை பார்த்து செய்து கெட்ட பலனை அடைய வேண்டாம், பாவங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமக நமசிவாயம். சித்தர்களை போட்டி சிவனடி போட்டி அடியன் வாக்கு ஆண்டவனாக அமைய இந்த தொடரத்தில் வேண்டி வணங்கி என்னுடைய உச்சிஷ்ட கணபதியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நமக.